எல்லாம் சென்னையில் சாகடிக்கலான்னு பார்க்குறீங்க எவ்வளோ உயிரோட விட்டு What's up guys? Back with another bang video. எடுத்துடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, பாப்போம் என்ன நடக்குது. இந்த பில்டிங்கில் 4 குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கப்போ 2 குடும்பத்துக்கு இடையில ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனையாக இருக்க டயத்தில் 100 குடும்பம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த குடும்பத்தில் இருந்த அப்பா அம்மா குழந்தை 100 ஆள் யாருன்னு தெரில சரியா, அவங்க 4 பேர்த்தையுமே கொண்டிருக்காங்க. கொன்னதுக்கப்புறம் அவங்களோட ஆத்மா இங்கே இருக்கிறது தெரிஞ்ச ஆரம்பிச்சு, அவங்க ஆத்மா எப்படி இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னா, பக்கத்தில் இருந்த ஃபேமிலிக்கெலாம் வந்து ஸ்மெல்லு வந்திருக்கு. 2-3 நாளாக இவங்க வெளியே ஆள் நடமாட்டோம்ல, ஸ்மெல்லு வந்திருக்கு. தெரிஞ்சோன்னே இவங்க என்னடான்னு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணுற அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, இங்கே அவங்க 4 பேருமே இறந்து போயிருக்காங்க. கொன்னாங்களே இந்த குடும்பத்தை, அந்த குடும்பம் யார்ட்டையும் சொல்லாமல் நைட்டோ நைட்டாக ஊரை விட்டு போயிருக்காங்க. அதுவும் இவங்க 2 நாள் கழிச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்கே ஆத்மா சுத்தர் தெரிய வந்து இந்த இடத்துல இருந்து எல்லாமே காலி பண்ணி போயிட்டாங்க. இப்போ இந்த இடம் அபண்டட் ஆகி அந்த ஆத்மா 4 இங்கே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வாசு தான் சொல்லி அனுப்புனா கொஞ்சம் தைரியமாக எடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் ஆன்மீகம் குளமா ப்ரோ? குளம் ப்ரோ. ஆனால் பில்டிங் பார்க்குறப்பே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குல்ல, காற்று வேற பயங்கரமாக அடிக்குது. ஆ, திடீர்னு ரொம்ப ஹெவியாக காற்று அடிக்குதுல்ல. அங்கே என்னது டாப்பில் எங்கே ஜன்னலில் ஒயிட்டா? நாங்கள் பார்ப்போம். பயங்கரமாக இருக்குது ப்ரோ இந்த பில்டிங்கு, உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வந்துருச்சு. மோசமாக இருக்கு, 4 குடும்பம்னு சொன்னாங்க. காத்து பயங்கரமா அடிக்குது ப்ரோ, குருவத்தை பார்த்தீங்களா ப்ரோ, அப்படியே குரூரமா இருக்கு. போய் பார்ப்போம்ன்றீங்களா வேணான்றீங்களா? பார்த்துட்டு போறோம் ப்ரோ. இப்போ வந்தது பொண்ணா பையனா? பொண்ணு மாதிரி தான் ப்ரோ. இந்த முடியெல்லாம் வச்சு முடியெல்லாம் ஒரு மாதிரி, அது இது எரிஞ்ச ஒரு மாதிரி இருக்கும்ல முடியெல்லாம், அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. எப்படி கொண்டாயினாரோ எனக்கு தெரியல ப்ரோ. சரி, உள்ள அப்படியே சும்மா ஒரு ரவுண்ட் இப்படி போயிட்டு வர மாதிரி வந்து காட்டிடுவோமா?
எடுத்துட்டோம்டா அப்படின்னு சொல்லி வாசிட்டு சொல்லி முடிச்சிருவோம். போவோம் ப்ரோ, எடுப்போம் ப்ரோ. அதை கண்டிப்பாக இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம கேப்சர் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். வாங்க ப்ரோ பார்ப்போம். பாதை எங்க அங்கிட்டா பாதை பாருங்க. ஐயோ சார், நாங்கள் மேலே வரலாமா? எதுவும் பண்ண மாட்டேன்னா சொல்லுங்கள், நாங்கள் வரோம். ஓகே, அமைதி சம்மதிக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு மேலே போயிடும். சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். ஆ, மயில் 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 பண்ணி கட்டுது. எடுத்துகிட்டு போயிடும். போவே பயமா இருக்கு ப்ரோ. ப்ரோ வழி இல்லை ப்ரோ. இதுக்கே பாதை அங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ பயமாக இருக்கு ப்ரோ, என்ட்ரன்ஸை பார்த்தாலே செம்மையாக இருக்கா. அந்த இது ப்ரோ ஸ்ட்ரக்சர்லாம் செம்மையாக இருக்குன்ற. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வேணாம் என்ன சொல்லுது அது. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? கடைசியாக ஒரு முடிவு எடுப்போம், என்னன்னு சொல்லுங்கள். சீக்கிரம் எடுக்கலாமா வேணாமா? ஆக்சுவலாக இப்போ மேலே தான் ப்ரோ சவுண்ட் கேட்குது. டக்குன்னு கீழே கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடுவோம். இதை கோஸ்ட் வேறு பார்த்துட்டோம் ப்ரோ. அதுவும் மேலே தான் ப்ரோ இருக்கணும், கீழே டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து ஒரு வியந்துடும் ப்ரோ. ஆனால் அவன் ஏன் மேலே போலன்னு கத்தி தொலைவான் ப்ரோ, அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது. இவ்வளோ தூரம் வீடியோக்கு வந்துட்டு நீ என்ன கிழிச்சிங்கன்னு அப்படி அப்படின்னு அசிங்க அசிங்கமாக கேட்பான். நம்ம கீழே எடுப்போம், அதுக்கடி நமக்கு ஏதாவது கீழே நாட்டுனா மேலே ஓடிடுவோம். மேலே இருந்தால் கீழே வந்துடும். நான் சொல்கிறேன், மேலே போய் அது அங்கே இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்துருவோம். அதுதான் மெயின். ஃபஸ்ட் டைம் மேலே போயிடுவோங்கிறீங்களா? ஆமாம், ஏன்னா அவன் கத்தி தொலைவான் கண்டிப்பாக திட்டுவான், எனக்கு நல்லா தெரியும். சரி வாங்க மேலே வருவோம். பார்த்து பொறுமையாகவே போவோம் ப்ரோ. ப்ரோ கண்ணில் ஏதாவது பட்டுச்சுன்னா தெரிச்சு அடிச்சு ஓடிடலாம். சொன்னால் கேளுங்க, நமக்கு அதான் முக்கியம், உயிர் தான் முக்கியம். பார்த்து ஒரு ஒயராகிறது வீடியோ கூட பிரச்சனை இல்லை நமக்கு. இப்போதான் மேலே சொல்லிக்கிடுச்சு. நாலு பேர் இருக்கு, நாலு பேர். அண்ணே அண்ணே போய் பாருங்க ப்ரோ. எங்க ப்ரோ? அதுக்குள்ள இதுக்குள்ள வாங்க, சேர்ந்து போவோம். ப்ரோ இருக்கீங்களா? நினைக்கிறேன் ப்ரோ. இருக்கு ரொம்ப பெரிய ஆள் நடக்கிற மாதிரிலாம் இல்ல. அதான் ப்ரோ, அந்த நாலாவது ஆள் யாரும் தெரியலன்னு சொன்னாங்க. சின்ன பையனோ? ஆ, ஷூ போட்டு ஸ்கூலுக்கு நடப்பாங்களே. ஆமா, இது மாதிரி. டேய் தம்பி, நாங்கள் உள்ளே வரலாமாடா? தூ மேலே ப்ரோ, மேலே சவுண்டு கேட்குது. ஓ, அட்ட டைமில் மேலே கேட்குது, மேலே கேட்குது ப்ரோ.
வாங்க ப்ரோ, பக்கத்தில் வாங்க ப்ரோ, தனியாக நிற்காதீங்க ப்ரோ. ஏன்னா விட விடன்னு இது ப்ரோ, கையை கொடுங்க ப்ரோ. எனக்கு சரி, எனக்கு ஒரு கையை மட்டும் கொடுங்க. யாரு தம்பி? யார் இருந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ணாதீங்க. எங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க, நாங்கள் ஓடிடுவோம். ஓ, இது நம்ம ஃபஸ்ட்டு வந்த பாதையோ? ஆ, அங்கிட்ட வந்தோம்ல, அந்த பாதை நினைக்கிறேன். இவரும் சரக்கு போட்டு, ஐயோ, கதை சாத்திருச்சா? அடிக்குது ப்ரோ. எந்த ப்ரோ அடிச்சிச்சு? இந்த கதை வெளியே போயிடலாம் ப்ரோ, கதை சாத்திட போகுது ப்ரோ. மேலே ஒரு வாட்டி பார்த்துட்டு கிளம்பிடலாம். மேலேயும் கேட்குதா? கன்ஃபார்ம் மேலேயும் ஒன்று இருக்குது. மொத்தம் நாலு ப்ரோ, உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் சொல்கிறேன் ப்ரோ? ஃபஸ்ட்டு நம்ம அங்கே வந்தப்போ அங்கே ஒரு உருவம் பார்த்தோம், இங்கே ஒரு சவுண்டு கேட்குது, இங்கே ஒரு சவுண்டு கேட்குது. கரெக்டாக ஆமாம், இங்கே ஒன்று அங்கே ஒன்று, நாலு ரெண்டு சவுண்டு நமக்கு. ஐயோ ப்ரோ, புதர் ப்ரோ இங்கேருந்து வந்தோம். ஐயோ ப்ரோ, ஆடுது ப்ரோ, லாக் ஆகிடுச்சு ப்ரோ. ஐயோ ஜன்னல், ஜன்னல், ஐயோ பார்த்தீங்களா இல்லையா ப்ரோ? ஐயோ மேலே அங்கே கேட்குது, அந்த பில்டிங்லையும் கேட்குது ப்ரோ. காற்று அடிக்கிறத பார்த்தல எனக்கு பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ப்ரோ உள்ளதான் போனால் எதுவுமே இல்லை, திரும்ப சவுண்டு கேட்குது ப்ரோ. சரி வாங்க ப்ரோ, மாடியில் ஒரு வாடி பார்த்துட்டு கிளம்பிடலாம் ப்ரோ. சீக்கிரம் ஓடிடலாம் ப்ரோ, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ. கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம் ப்ரோ. அதான் நம்ம உள்ளே போயிட்டோட்டுமே, வேறு ரூமில் எங்கேயாச்சும் தெரியுதான்னு பார்ப்போம். இங்கே ஒரு ரூம் இருந்துச்சு ஆப்போசிட்டில், அந்த ரூம் பார்த்துட்டேன் நான், காட்டிட்டேன் இல்லையா? ஆ, சும்மா அப்படியே பார்த்துட்டு ஒரு கிளான்ஸு, நம்ம மாடியை மட்டும் பார்த்துருவோம் ஒரு வாட்டி. ப்ரோ இப்படியே வாங்க ப்ரோ, விட்டு கையை மட்டும் கொடுங்க, நீங்கள் விட்டுட்டு விட்டுட்டு போயிடாதீங்க. எவரும் மீட்டர்லாம் வச்சுருக்காங்க ப்ரோ, யூஸ் பண்ணவே இல்லை. ஹலோ, இருக்கீங்களா? அக்கா, உங்கள் தம்பியாக நினச்சிக்கோங்க எங்களை, ப்ளீஸ். மிதிக்கிறீங்க, அந்த அக்கா யூஸ் பண்றதா இருக்க போகுது. அக்கா யூஸ் பண்றதா தெரியல, இல்லை நம்ம எதுவும் தொட வேணாம். யாரு? யாரு? இருங்க ப்ரோ, நீங்கள் ஏன் ப்ரோ தொடக்கிறீங்க, பயமாக இருக்கு. என்ன வடை? பேட்ஸ்மேன் அடிக்குது, செத்து கிடக்கா தெரியல ப்ரோ. என்ன பண்ணுறது? இந்த ரூபா இருக்கு.
கன்ஃபார்ம் பிரிந்துரும் தான். இங்க பாருங்க ப்ரோ, இங்க பாருங்க. ஒரே ஒரு காரணத்துக்காக எங்க முன்னாடி வந்துருங்க ப்ளீஸ். அதே கா வேற காவா இல்லையே கேப்சர் பண்றோமோ இல்லையோ, நம்ம சேஃபா வெளியே போகணும் ப்ரோ. அட்டாக் பண்ணுது ப்ரோ. அதுதான் சொல்றேன், நம்ம சேஃபா வெளியே போகணும். நம்ம வச்சு லாக் பண்ணுது. அது அங்க இருக்கிற ஆவி என்ன நமக்கு தெரில ப்ரோ. மெயின் அதான், அங்க இருக்கிற ஆவி என்னன்னு தெரில. நம்ம அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த அக்கா நமக்காக உயிரை ஊக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க, நமக்காக ஹெல்ப் பண்ணி திறந்து விட்டாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ப்ரோ. அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணி அவங்களை ஹெல்ப் பண்ணும் ப்ரோ. அப்போ இங்க அடிக்கிறது யாரு ப்ரோ? அவங்க நாலு பேர்த்துல ஒரு ஆள் ப்ரோ. தெரியுதா? கண்ணு மாதிரியே இருக்கு.
தெரியுதா? தெரியுது. அக்கா நீங்கள் தான் இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு நான் ஏதாச்சும் வாசுகிட்ட சொல்லி பண்ணுறேன், சத்தியமாக பண்ணுவோம். சாந்தியா? அவர் அவங்க ஹஸ்பண்ட் பேரா இருக்கும் ப்ரோ. அவங்க ஹஸ்பண்ட் கதவு சாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அனுவாதிங்க, நாங்க பண்றோம். சாகடிக்க மாட்டாங்க அவங்க. நம்ம ஹெல்ப் கேட்போம், நம்ம கண்டிப்பாக பண்ணுறோன்னு சொல்லவும் அவங்க திறந்து விட்டாங்க. தம்பி, உங்க அப்பா உங்களை ஏதாவது நினைச்சு கொண்டுட்டாரா? ஏன் ப்ரோ இதுபோது உழுந்துச்சு? ப்ரோ அவன் நம்மளை எது வேணா பண்ணலாம் ப்ரோ. தொடாதீங்க ப்ரோ. குருவி கூட ப்ரோ, குருவி கூட எல்லாம் கலைச்சு விடுறான். செம்ம காண்ல இருக்கா ப்ரோ. டேய் ப்ளீஸ்ரா, உனக்கு என்ன வேணா வாங்கி தொட்டா எங்களை எதுவும் பண்ணாதரா.
சரக்கு வேணுமா? ப்ரோ வேணாம் ப்ரோ, அதெல்லாம் நம்ம கேட்கணும். பாட்டில் வர்றோம், அது சரக்கு வேணும் போல ப்ரோ. குடியாரப்பைய நம்ம உயிரை வாங்கி தொலைறான் ப்ரோ. ப்ரோ கன்ஃபார்ம் ப்ரோ, அந்த அக்காவை சந்தேகப்பட்டிருக்கான். அதனால தான் அந்த அக்கா மேலே சந்தேகப்படவும் அந்த ஆப்போசிட் ஃபேமிலி சேர்ந்ததும் அது தான் கண்டிப்பாக நடந்துருக்கு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சிருச்சு இவன் இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கான். அந்த அக்கா நல்ல மாசாக இருக்காங்க. இவன் தான் நம்மளை தோட்டி கொஞ்சம் இல்லை ப்ரோ, இவன் தான் நம்ம உள்ளே வச்சு பூட்டியிருக்கான். அந்த அக்கா திறந்துருக்காங்க. அந்த அக்கா உருவத்தை நம்ம பார்க்க போகிறோம். அவங்க ஏதோ படிக்க போட்டு திரும்ப ஏதோ பண்ணியிருக்கான். நம்மளை வேணும்னே இங்கே ரொம்ப பண்ணுறோம். அவங்க இந்த எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் காக்க நினைக்காங்க. விசுவலுக்கு வருவாங்க எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சத்தியமா இவனை நம்ப வேணா, இவன் வேஸ்ட். இவன் நம்மளை அட்டாக் பண்றதுதான் ரெடியா இருக்கான். பண்ணிட போறான் ப்ரோ. அதுதான் ப்ரோ, அது மாதிரி நம்ம கேப்சர் தான் மெயினா முக்கியம். நம்ம கேப்சர் பண்ணிட்டோம்னா நம்ம கிளம்பிடலாம். அக்கா வயசு அண்ணனா ப்ரோ? அக்கா தான், அக்கா தான். நம்ம பேசிட்டு இருக்க போய் நமக்காக ஹெல்ப் பண்ண வராங்களா? நீங்க முடியாது, நானும் முடியாது. பார்க்கவே கொடூரமாக இருக்காங்க. அவங்கள ஏதோ பண்ணியிருக்கான் ப்ரோ. அவங்க சந்தேகப்பட்டு அழுகுறாங்க பாருங்க ப்ரோ. கா உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கக்கா, நான் வாசுவை கூப்பிட்டு வரேன். இங்கே இருக்கேன், தூண் வரத்துல. ஐயோ ப்ரோ, ப்ரோ வந்துருங்க ப்ரோ. இது வாங்க ப்ரோ, இது வாங்க. நம்ம நல்ல விஷயம் சொல்லி தொலைஞ்சா இதுக்கு இந்த அக்காவுக்கு என்ன தான் அவங்க கேடா? உயிர் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு என்ன பேச கூட நல்லாம். ஆனால் அந்த அக்கா நமக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல வேணா உண்மை ப்ரோ, அவங்க கதவை திறந்துறதுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அவங்களுக்காக. பாருங்க ப்ரோ, அவங்க ஹெல்ப்பு தான் ப்ரோ கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன பண்ணலாம்? போகலாமா? ஒரே ரொட்டி கேட்பேன் அவங்கள்ட்ட. அக்கா உங்களை கொண்டவங்கள நாங்கள் கண்டுபிடிச்சி தர்றோங்க்கா. எங்களுக்காக ஒரே ரொட்டி என் கண்ணு முன்னாடி வந்து எதாவது பேசுகிறீங்களா அக்கான்னு கேட்போம். அவங்க பேசிட்டாங்கன்னா செம்ம ஹாப்பி ப்ரோ. நம்ம கேப்சர் இது வரைக்கும் பண்ணதில்லை, பண்ணிட்டோம்னா நம்ம செம்ம பேர் எடுத்துடலாம் வாசு போயிட்ட. அது மட்டும் இல்லாமல் அவங்க கேப்சர் பண்ணுறதா அந்த அக்கா நமக்கு பண்ண ஹெல்ப்புக்காக ஏதாவது நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ப்ரோ. அவங்களுக்கு அதான் ப்ரோ பண்ணலாம். அது அவன்கிட்ட நம்ம காட்டி அவங்க சொல்லிட்டாங்கன்னா வாயை திறந்து நம்ம அவங்க சொல்லிட்டாங்கன்னா போதும் ப்ரோ. நம்ம அவங்க என்ன கேட்குறாங்களோ ஏதோ வாயில் சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதை பண்ணிடுவோன்றேன். ஓகே ப்ரோ, அதை பண்ணுவோம். வாசுவை கூட்டு வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன சொல்லுவாங்க? ஏதாவது அவங்க பசங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது வாங்கி கொடுங்க சொல்லுவாங்கல்ல. கண்டிப்பாக அது வாங்கி கொடுப்போம். அவங்க கொன்னவங்களை கண்டுபிடிக்க சொல்லி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கேட்டாங்க ஆனால் அவங்க அப்படி சொல்லவும் தான் நம்மள்ட்ட இது கேட்டாங்க, வழிக்கு திறந்து விட்டாங்க. ஆமாம், அப்படி கேட்டாங்கன்னா நம்ம ஏதாவது மூவ் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது சாமியாரை கூட்டு வந்து அந்த வெத்தலையில் கண்டுபிடிப்பாங்கள்ல யாருன்னு, அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவோம் வாசிட்ட சொல்லி. இவங்க இந்த குடிகார பயவராக இருக்கான் ப்ரோ, அவன் நம்மளை ஏதாவது பண்ணணும். அதான் ஒரு பயமாக இருக்குது. அவனை அப்படி சொல்லாதீங்க ப்ரோ. கொஞ்சம் நேரத்துக்கு அண்ணன் என்னன்னு சொல்லி அவனுக்கு ஐஸ் வைப்போம். சரி ப்ரோ, கடைசியாக அவங்கள்ட்ட மக்களை கேட்டு மட்டும் நம்ம கிளம்பிடுவோம். அண்ணா உங்கள் இது எங்களுக்கு புரியுதுண்ணே. பாவம் நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. தெரியாமல் தானே உங்களை கொண்டுட்டாங்க. மன்னிச்சு விட்ருங்க, அந்த அக்கா ஒன்றும் பண்ணல. ஐயோ ஐயோ
அண்ணா நான் உங்களுக்கு தானே நாங்கள் ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம். ஐயோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேண்ணே. ஐயோ அண்ணா ஆடுது பாருங்க, ஆடுது பாருங்க ப்ரோ. ஹே கதவு ஆடுது ப்ரோ. ஐயோ அஞ்சு நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க எங்களுக்கு கெஞ்சி கேட்குறேனே. ஐயோ அந்த அக்கா பேர் இங்கே நிமிஷம் பேசுங்க, நான் இவன்ட்டா நிமிஷம் பேசி பார்க்கவா. என்ன ப்ரோ ஏதோ கடலை போகிற மாதிரி சொல்கிறீங்க, தனித்தனியெல்லாம் போவே வேணாம், எக்கோ அந்த கொண்டு தனியாக பிரிய வேணாம். இவன்ட்டையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறேன் ப்ரோ. இவன்ட்டை டைம் யார் ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபீல் பண்ணுறான். என்ன ப்ரோ பேசுகிறீங்க நீங்கள், லவ்வர்ஸாக ப்ரோ நம்ம அவங்க கூட பேசுகிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. கடைசியாக ஒன்று பண்ணுவோம் ப்ரோ, இவர் இவர் பண்ணுற ஆக்டிவிட்டி நம்ம கண்டுக்கவே வேணாம் ப்ரோ. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த அக்காடை மட்டும் பேசுவோம் ப்ரோ. சரி ஆ இருந்தாலும் பயமாக இருக்குது ப்ரோ. ஐயோ பறந்து வருது ப்ரோ. ப்ரோ இருங்க பக்கத்தில் போகாதீங்க. காலண்டர் 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 கூட சார் தேதி சீட்டு அதில் எதுவும் எழுதியிருக்கா? தண்ணி ப்ரோ வாங்க ப்ரோ, உங்களை கண்டு காணாம் ப்ரோ. அண்ணே நாங்கள் மேலே போகிறோம், உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறேன். மேலெல்லாம் போகணும், சும்மா இருங்க. தெரிஞ்ச ரிலேட்டிவ் அக்கா கூட ஒருத்தவங்க இருக்காங்க சாந்தின்னு, ரொம்ப நல்லவங்க உங்கள மாதிரியே. எங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி எங்க முன்னாடி வந்துருங்கக்கா, நாங்க போயிடுறோம்க்கா. பாசுவை கூட்டு வந்துட்டு ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக என்னென்ன வேணுமோ நான் கரெக்டான அந்த கம்யூனிகேஷன் எங்களுக்கு பண்ண தெரிலக்கா. அவங்கள வச்சு நான் பண்ணுறேங்க, வாசு கூப்பிட்டு வரேங்க்கா. எங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி வாங்கக்கா, நாங்கள் போயிடுறோம் ப்ளீஸ்க்கா. ஐயோ வந்துட்டாங்க கூட்டு வந்து ஏதாவது பண்ணும் ப்ரோ, கண்டிப்பாக பண்ணணும் ப்ரோ. பாசம் கூட்டு வரணும் ப்ரோ, சீக்கிரம் வெளியே போகணும் ப்ரோ. கண்ணாடி எடுத்து அடிக்கலாம், கண்ணாடி எடுத்து அடிக்கிறான் ப்ரோ. கிறுக்கு கம்நாட்டி போய் வாங்க.